அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. நம்ம தியரி படிக்கும் பொழுது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்னென்ன செஞ்சுருந்தோம் படிச்சிருந்தோம். ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் இன் வேக்கூம் டு தி ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் இன் தட் மீடியம் என்ன செஞ்சுருந்தோம் நம்ம படிச்சிருந்தோம். அதை புரிந்து கொண்டோமா என்று பார்ப்பதற்காக இந்த ப்ராப்ளம் இங்கே பாருங்கள். தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபோர் சப்ஸ்டன்சஸ், நாலு சப்ஸ்டன்ஸுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னதுக்கு? ஏபிசிடிக்கு. அது எவ்வளவு இருக்குது? 1.31, 1.43, 1.33 and 2.4 respectively. The speed of the light is maximum in A layer, B layer, C layer, D layer. எதுன்னு கேட்குறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஓகே, அதுக்கு நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம், அவனால் தான் பிள்ளைகள் தெரியும். ஏபிசிடி என்ற நான்கு பொருள்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசைவேகம் பெருமமாக அதிகமாக உள்ள பொருள் எது? இதுதான் பிள்ளைகளா கேள்வி. எப்படி பிள்ளைகள் அதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம், சிம்பிளாக செஞ்சிடலாம். நம்மளுக்கு என்ன தெரியும்? மியூ இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்கூம் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் தட் மீடியம். சரிங்களா? நமக்கு மியூ கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் தட் மீடியம் இஸ் ஈக்குவல் டு சிவி, தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் நான் விசின்னு போட்டிருக்கேன், சேம் திங், டிவைட் பை மியூ. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி இன் தட் மீடியம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ பாருங்கள், யாருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது? 1.31, 1.43, 1.33, 2.4 இவனுக்கு தான் கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ இவன் தான் ஆன்சர். இவன் யார்? திஸ் ஃபெலோ இஸ் ஏ. ஸோ ஏ இஸ் தி ஆன்சர். ஸோ அப்போ இந்த ஏ எது இருக்குது? ஏ, ஸ்மால் ஏ. ஸோ ஸ்மால் ஏ இஸ் தி ஆன்சர். இதன் பிள்ளைகளை இதுக்கான அப்ரோச்சு சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க.